இந்திய பார்ப்பனிய சமூகம் தமிழர் விரோத போக்கை எப்படி கையாளுகிறார்கள் என்பதற்கு வரலாற்று சுவடிலே எத்தனையோ நாம் வரலாற்று சாட்சியங்களை சொல்ல முடியும். ஆனால் அந்த சாட்சியங்களே இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய முதன்மையான சாட்சியம், இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை எப்படி முள்ளிவாய்க்கலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு முட்டுச்சந்துக்குள் வைத்து 30,000 பேர் சரணாகதி அடைந்த போது அவருடைய ஆடுகள் களையப்பட்டு அவர்களை எப்படி கொண்டு குவித்தார்களோ அதை போலவே இன்றைக்கு மணிப்பூரிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எனவே இந்த ஈழத்திலே ஈழ மண்ணை இன்றைக்கு இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இழந்திருக்கிற இழப்பு என்பது மண்ணுக்காக இத்தனை பெரிய இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து புலிகளை வைத்து, ஆமைக்கரை இட்லியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய, இங்கே அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. உண்மையை பற்றி யாருமே தெரிந்தவர்கள் அதை அமைதியாக பார்த்து வேடிக்கை பார்த்தார். பார்க்காத ஒருத்தன் கதை சொன்னா இப்படிதான் இருக்கும். அதுக்கு நாம் தமிழர் சீமான் உட்பட அவருடைய கதைகள்லாம் நமக்கு இப்பொழுது தெரிய வருது. எனவே சீமான் போன்ற அல்லது இன்றைக்கு ஈழ அரசியலை வைத்து பிழைப்புவாதம் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பதில் சொல்வதற்கு அடுத்த தலைமுறை தயாராகி கொண்டிருக்கிறது. இது முடிந்துவிட்ட கதை அல்ல, இது முடிவுக்கு வந்துவிட்ட கதையும் அல்ல, இது மண்ணுக்கான போர். ஒருபோதும் இதிலே சமரசம் கிடையாது. மண்டியிடாத மானத்திற்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். சமர்க்களத்திற்கு எதிரிகளின் முன்னே நாள் குறித்து, தேதி குறித்து, நேரம் குறித்து போர்க்களத்தை சந்திக்கிற மரபு சார்ந்த யுத்தக்களத்தில் போர் யுத்திகளை பயன்படுத்திய தமிழர்கள். ஆனால் முதுகில் குத்தாத ஒரு இனத்தை இன்றைக்கு உலகமே சேர்ந்து முதுகில் குத்தியிருக்கிறது. மனித உரிமையை பற்றி பீற்றிக் கொள்ளுகிற நாடுகளெல்லாம் இதோ இந்த சமகாலத்தில் நம்முடைய நாம் வாழுகிற காலத்திலேயே சர்வதேச அளவிலே நீதியை பற்றி, நியாயத்தை பற்றி, மனித உரிமைகளை பற்றி பேசுகிற நாடுகளெல்லாம் இன்றைக்கு வாய்மூடி மௌனம் காத்து கொண்டிருக்கின்றன. சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக ஆண்டுதோறும் கூடி மனித உரிமைகளை பற்றி பேசுகிற போது கருவே பிள்ளையை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை போல இன்றைக்கு ஈழ இனப்படுகொலையையும் பற்றி பேசுகிறார்களே ஒழிய, போர் குற்றத்தை நடத்திய, அந்த போர் விதிமுறைகளையும் மீறிய, மனித உரிமைகளை காற்றில் பறக்கவிட்டு சரணாகதி அடைந்த மக்களை கூட முள்ளிவாய்க்கால் என்கிற அந்த பகுதியிலே ஒரு முட்டுச்சந்துக்குள் 30,000 மேற்பட்டோர்களை கொத்தடி குண்டுகளால் தாக்கி கொலை செய்த, பிஞ்சு போராடியது, பூ போராடியது, காய் போராடியது, கனிந்த கனி போராடியது என்பதை போல அங்கே அந்த மண்ணில் எல்லோருமாக இணைந்து போராடி தம்முடைய மண்ணை மீட்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக விடுதலை வானில் சுதந்திரமாக சுற்றி திரிந்த நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணில் நாம் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறோமே, இதை ஏற்க முடியாது என்று அந்த சமர்க்களத்தில் போராடியவர்களுக்கு மத்தியிலே இதோ நாங்கள் சரணாகதி அடைகிறோம், எச்சமிச்ச சொச்சமாக இருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கையில் ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் நாங்கள் வாழ விரும்புகிறோம், சாக விரும்பவில்லை என்று பொதுமக்களாக இருந்தவர்கள் நின்றவர்களை நிர்மூலமாக்கியவர்கள், அதற்கு மத்தியில் நிர்வாணமாக்கி வேடிக்கை பார்த்தார்கள் சிங்கள பேரின அரசினுடைய இராணுவம். ஆடைகளை களைந்து ஆணும் பெண்ணுமாக
உடைகளின்றி உடைமைகளின்றி சுவாசிப்பதற்கு காற்றின்றி குண்டூசி போட்டால் கீழே விழுந்தால் அந்த சத்தம் குண்டூசி அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே நழுவி மண்ணை தழுவாத நிலையில் இறுக்கமாக நின்று சுவாசிக்க முடியாமல் நின்று கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே தன்மானத்திற்காக தமிழனுடைய வரலாற்றிலே அடிபணிந்த வரலாறே கிடையாது என்றாலும் வாழ்வதற்காக கடைசி நிமிடத்திலே உயிர் நிலைத்திருக்குமா என்கிற அடிப்படையிலே நின்றவர்களை மனசாட்சி இல்லாமல் கொன்று குவித்தார்கள். அந்த படங்களை எல்லாம் பார்க்கிற போது அந்த துன்பத்தை துயரத்தை எல்லாம் இன்றைக்கு நினைக்கிற போது எந்த சூழ்நிலையிலும் ஈழத் தமிழன் எவனும் இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய அந்த ஈழத் தமிழன் எவனும் மறக்க முடியாது. தாயக தமிழகத்தில் இருந்து இதோ இன்றைக்கு ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த படங்களும் அந்த சமர்க்களத்தில் தப்பி பிழைத்தவர்களும் முள்வேலிக்குள் அகப்பட்டவர்களும் அடைப்பட்டவர்களும் சிங்கள இராணுவத்தினுடைய சிறைச்சாலை கொட்டடையிலே கிடந்தவர்களும் இன்றைக்கு வந்து சாட்சியம் அளிக்கிற பொழுது ஒவ்வொரு சாட்சியமும் ஊடகத்தின் வழியாக இதோ இந்த காற்று திசை வழியாக நம் காதுகளிலே வருகிற போது படங்களாக நம்முடைய கண்களிலே படுகிற போது தாயக தமிழகத்தில் இருக்கக்கூடியவருடைய இதயம் என்பது இன்றைக்கும் முள்ளிவாய்க்கால் என்றால் அது ஒரு கனத்தை இதயத்தை ஏற்படுத்துகிறது. ஆற்ற முடியாத ரணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் காயத்தை பெற்ற ஒரு சம்பவமாக அது இன்றைக்கும் இருக்கிறது. வரலாற்றை நாம் படிக்கிறோம், எத்தனையோ போர்க்களம் நடந்திருக்கிறது. நாடு பிடிப்பதற்காக ஆசைப்பட்டு அடிமைகளை கொன்று குவித்தார்கள், அல்லது நாடு பிடிக்கிற போது தேசத்தை அழித்திருப்பார்கள், எரித்திருப்பார்கள், சூறையாடி இருப்பார்கள், கொள்ளையடித்திருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை நாம் வரலாற்றில் பார்த்ததில்லை. ஹிட்லர் செய்தார், கேட்பதற்கு நாதியற்ற நாளாக இருந்த பொழுது அவன் பல லட்ச யூதர்களை கொன்று குவித்தான். போர்க்களத்தில் செங்கிஸ்தான் அப்படித்தான் செய்தான். உலகில் அர்மேனிய நாடு, தெற்கு சூடான் உட்பட உலகின் பல்வேறு தேசங்களிலே வரலாறை நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு உள்நாட்டிலே உள்நாட்டு போர் என்கிற பெயரிலே சொந்த மக்களை சொந்த நாட்டைச் சேர்ந்த இராணுவமே கொத்தரி குண்டுகளால் கிளஸ்டர் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய விழுந்த பிறகு பன்மடங்காக சிதறி வெடித்து அது காயப்படுத்துவதும் கொலை செய்வதற்குமான ஒரு பெரிய தடை செய்யப்பட்ட கொலை கருவியை பயன்படுத்திய ஒரு பெரும் போர்க்குற்றத்தை செய்திருக்கக்கூடிய அந்த தேசத்தை அந்த அதிபரை கேள்வி கேட்பதற்கு நாடு இல்லை. இந்தியா உட்பட இந்திய பார்ப்பனிய சமூகம் தமிழர் விரோத போக்கை எப்படி கையாளுகிறார்கள் என்பதற்கு வரலாற்று சுவடிலே எத்தனையோ நாம் வரலாற்று சாட்சியங்களை சொல்ல முடியும். ஆனால் அந்த சாட்சியங்களில் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய முதன்மையான சாட்சியம் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அல்லது தமிழீழம் மலர்வதற்கு தடையாக இருந்தது இந்த ஆரிய பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய இந்திய பார்ப்பனிய வல்லாதிக்கமே இன்றைக்கு அதற்கு துணை போனது. தமிழன் தமிழனை விரோதமாகவும் தமிழ் இனத்தை ஒரு விரோதமாகவும் பார்க்கக்கூடிய அந்த பாங்கின் விடை இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறது. அந்த ஆதிக்க சக்திகள் யாரையெல்லாம் விரோதியாக நினைக்கிறாரோ, எந்த இனத்தை எல்லாம் விரோதமாக நினைக்கிறார்களோ, அந்த இனம் துப்பாக்கி தோட்டாக்கு மத்தியிலே அவர் சுருண்டு விழுந்து சுடப்பட்டு மண்ணில் கிடப்பார், அல்லது துப்பாக்கி முனைக்கு மெல்ல மத்தியிலே வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். காஷ்மீரில் கூட இன்னைக்கு அப்படித்தான் நிலைமை.
ஒருவருக்கு நெத்தி பொட்டுக்கு நேராக மூன்று துப்பாக்கி குறிபார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை விரோதமாக நினைத்தார்கள். இன்றைக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கு அப்படித்தான் இருக்கிறது. அதைவிட கண்முன்னே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு அவலம், எப்படி முள்ளிவாய்க்கலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு முட்டுச்சந்துக்குள் வைத்து 30,000 பேர் சரணாகதி அடைந்த போது அவருடைய ஆடைகள் களையப்பட்டு அவர்களை எப்படி கொண்டு குவித்தார்களோ அதை போலவே இன்றைக்கு மணிப்பூரிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எதற்காக யார் இரையாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சியமாக நாம் சொல்ல முடியும். அப்படித்தான் இன்றைக்கு ஈழத்தினுடைய அந்த அரசியலை சர்வதேசம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். இனியும் இது கரு கொண்டிருக்கக்கூடிய யுத்த களத்திலே ஆயுதமேந்தி போராடி வீழ்ந்தாலும் எங்கள் ஆயுதம் மயணிக்கப்படுகிறது, மௌனிக்கப்படுகிறது என்று தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அறிவித்து அந்த சமர்க்களம் இன்றைக்கு ஒரு நிலையில் இருந்தாலும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் பிரபாகரன்கள் அந்த மண்ணில் முளைப்பார்கள் என்பதற்கு இது போன்ற 17 இயக்கம் நடத்துகிற கூட்டங்களும் இந்த நினைவேந்தலும் சாட்சியாக இருக்கிறது. எந்த விடுதலை யுத்த போராட்டத்தையும் மண்ணுக்கான அரசியலையும் முடக்கிவிட்டதாக சரித்திரத்தில் இல்லை. எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பான், ஆனால் மண்ணை இழப்பதற்கு அந்த மண்ணின் மைந்தன் தயாராக இருக்க மாட்டான். எனவே இந்த ஈழத்திலே ஈழ மண்ணை இன்றைக்கு இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இழந்திருக்கிற இழப்பு என்பது மண்ணுக்காக இத்தனை பெரிய இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய தியாகங்கள், இவ்வளவு பெரிய கொடுமைகளும் இன்றைக்கு அனுபவித்த அந்த மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுடுகாடு மேடாகவே போய்விடும் என்றா? அல்லது தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் வசித்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஈழம் என்கிற அந்த மண்ணில் புத்த விகார்களை நிறுவிவிட்டால் அல்லது சிங்களத்தை குடியேறிவிட்டால் முழுவதுமாக மாற்றிவிடலாம் என்று நினைத்தால் அல்லது மணப்பால் குடித்தால் அதற்கு திட்டம் தீட்டினால் அது அப்படியே இருந்துவிடும் என்று ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது. 17 இயக்கம் போன்ற இயக்கங்கள் இருக்கிற வரையில் சர்வதேச அளவிலே அருமை தோழர் திருமுருகன் காந்தி உட்பட இன்னும் ஏராளமானோர் இன்றைக்கும் வாதாடுவதற்காக இருக்கிறார்கள், போராடுவதற்காக அவரோடு பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் இருக்கிறார்கள். கருஞ்சட்டை படை இருக்கிறது, செஞ்சட்டை படை இருக்கிறது என்பதை அரசுகள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சர்வாதிகார சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்திய பாசிசமும் இன்றைக்கு அதை மறந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது முடிந்துவிட்ட கதை அல்ல, இது முடிவுக்கு வந்துவிட்ட கதையும் அல்ல, இது மண்ணுக்கான போர். ஒருபோதும் இதிலே சமரசம் கிடையாது. எங்கள் ஆயுதம் மௌனிக்கப்படுகிறது என்று ஒரு பிரபாகரன் எங்கள் தலைவர் அறிவித்தார். இனி அதே ஆயுதத்தோடு ஒருவன் பிறப்பான், அவன் ஆயுத களத்திற்கு அவன் போர்க்களத்திற்கு வருவான், சமர்க்களத்திற்கு வருவான். அவன் பிரபாகரனை போல ஆயிரம் ஆயிரம் மடங்கு பலத்தோடு இன்னும் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய எச்சமிச்ச சொச்சமாக இருப்பவர்கள் வருவார்கள், முளைப்பார்கள், போர் தொடுப்பார்கள். அந்த போர் அதிகாரத்திற்கு எதிரான போர், அந்த போர் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர், அந்த போர் விடுதலை யுத்தத்திற்கான போர். அந்த போர் ஒருபோதும் நிற்காது. அது ஆயுதம் ஏந்தி நடத்த வேண்டுமா அல்லது சர்வதேச அரசியலால் நிறைவேற்றப்பட வேண்டுமா என்பதை எதிர்வரும் தலைமுறை தீர்மானிப்பார்கள். தொடர்ந்து புலிகளை வைத்து, ஆமைக்கரை இட்லியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய, இங்கே அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. உண்மையை பற்றி யாருமே தெரிந்தவர்கள் அதை அமைதியாக பார்த்து வேடிக்கை பார்த்தா இருப்பாங்க. பார்க்காத ஒருத்தவங்க கதை சொன்னால் இப்படிதான் இருக்கும். அதுக்கு நாம் தமிழர் சீமான் உட்பட அவருடைய கதைகள்லாம் நமக்கு இப்பொழுது தெரிய வருகிறது.
எங்களோடு பயணிக்கக்கூடிய தோழர்கள்லாம் நான் சொல்லக்கூடாது. நாங்கள் இன்னமும் நாங்கள் சொன்னால் நெருக்கடிக்கு உள்ளாகோன்றதாங்க. நாங்கள் பல விஷயத்த சொல்கிறதே கிடையாது. ஏன்னா சொன்னோம்னா நாம் சில வளையத்துக்குள்ளே வருவோம். ஒன்றுமில்லாதவன் சொன்னால் எந்த வளையத்துக்கு வரப்போகிறாங்க? 2 நிமிடம் 3 நிமிடம் தலைவரை பார்த்தவர்கள்லாம் இன்றைக்கு எப்படித்தானே கதை கதையாக ஆமை கறி இட்லி கறி சமைத்து சாப்பாடு எல்லாம் போட்டாருன்னு வண்டி வண்டியாக இறக்கி விட்டுட்டுருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் இந்த முகநூலை பார்த்துட்டு அதில் கவர்ச்சியாக போய் மயங்கி இந்த காற்றுல இருக்கக்கூடிய அரசியலில் இந்த 2G 4G போய் 5G மிக சீக்கிரமாக போய் சேர்ந்துருது. அதனால் அவங்களுக்கு வருமானமும் கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் தீர்வு ஒரு நாள் கண்டிப்பாக உண்மை வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அண்ணன் கொளத்தூர்மணியோ அண்ணன் கோவை ராமகிருஷ்ணனோ இன்னும் இருக்கக்கூடிய ஏராளமான திராவிடர் கழக தோழர்களோ ஏன் இன்றைக்கு ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் அவருடைய அரசியல் இன்றைக்கு இந்த அரசியலே மாறுபட்டிருந்தாலும் அவர்கள் ஈழத்தமிழ் உறவுகளை யுத்த களத்தில் காக்க தவறியிருந்தாலும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தவர்களும் உழைத்தவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள். சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மிக சரியான பார்வையில் போகவில்லை, பாதையில் போகவில்லை என்பதற்காக தன்னுடைய பதவியை விட்டு விலகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களும் உழைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். எனவே சீமான் போன்ற அல்லது இன்றைக்கு ஈழ அரசியலை வைத்து பிழைப்புவாதம் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பதில் சொல்வதற்கு அடுத்த தலைமுறை தயாராகி கொண்டிருக்கிறது. யாரும் அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க. போறது போறதுக்கான சூழல் சரித்திரத்தில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் படிக்கிறப்ப 3 ஆண்டு கழிச்சும் 30 ஆண்டு கழிச்சும் 300 பேரோட வந்து ஆட்சியை பிடிச்சவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆட்சியை பிடிச்சவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க மன்னர் ஆட்சி காலத்திலே சரி. அதனால் இன்றைக்கு மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும். உங்கள் கோட்டை கொத்தளங்கள் நாளைக்கு தலைகீழாய் மாறும். ராஜபக்சனுடைய நிலைமை என்ன இன்றைக்கு அதை போலவே இன்னும் அதற்கு உடந்தையாக இருந்தவருடைய நிலைமை மாறும். அவருடைய வாழ்க்கை தரம் மாறும். இன்றைக்கு இருக்கிற அதே தரம் நீடிக்காது, நிலைக்காது. எனவே இந்த நினைவேந்தல் என்பது எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்பதைத்தான் இங்கே யோசிக்க வேண்டும். இந்த நினைவேந்தல் என்பது நெஞ்சிலே உரமாக ஏற்றிக்கொள்ள வேண்டும். நாடியிலே நரம்பிலே நாம் அந்த முள்ளிவாய்க்கால் என்கிற அந்த சொல் வருகிற போது எப்படி நமக்கு அது கணக்கிறதோ, மூச்சு காற்றை நிறுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அது வழியை தருகிறதோ, அந்த வழி அந்த செய்தியை உரமாக ஊட்டிக்கொண்டே நினைவூட்டிக்கொண்டே இருக்கும். எனவே தான் நினைவூட்டிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இனப்படுகொலை என்பது சர்வதேச அளவிலே கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. இந்தியா உட்பட இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் போர்க்குற்றத்திற்கு துணை போயிருக்கிறார்கள். எனவே அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐநா பெருமன்றம் உட்பட சர்வதேச மன்றத்திலே இதற்கான தீர்வை பெறுவதற்கு, ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு அந்த மக்களுடைய பொது வாக்கெடுப்பு என்கிற அந்த வாக்கெடுப்புக்கு முனைய வேண்டும். இப்படித்தான் பல்வேறு நாடுகள் பல்வேறு காலம் கழிந்து பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆண்டுகள் கழித்து அது விடுதலை வேட்கை என்கிற தாகத்தை பெற்றிருக்கிறது, சுதந்திர காற்றை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த வரிசையில் ஈழம் மலரும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஈழம் என்கிற அந்த சொல் மலர்வதற்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்துவதற்கு நாம் இன்னும் மறந்து விடாமல் இந்த வழியோடு கூடிய அந்த ரணத்தோடு கூடிய இருக்கக்கூடிய அந்த போர் நினைவுகளை சுமந்து நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதை பெறுவதற்கு, இழந்தவற்றை பெறுவதற்கு தொடர்ந்து இருகரம் கூப்பி நான் உங்களை தோளோடு தோல் நின்று கேட்கிறேன். நாம் எல்லோரும் தமிழர்களாய் அணியமாக வேண்டும். தமிழர்களாய் சாதி கடந்து மதம் கடந்து இந்த நமக்கென்று ஒரு நாடு உருவாவதற்கு ஒரு அரிய வாய்ப்புள்ள ஒரே தேசம் என்பது ஈழ மண். அந்த ஈழ மண் உயிர்ப்பித்து எழுவதற்கு தொடர்ந்து நாம்
களத்தில் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவேந்தல் உரையை நினைவேந்தல் வீர வணக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.